குஜராத் மாநில தமிழ் மக்கள், பக்த தமிழ் மக்களாகிய பக்த கோடிகள் அனைவருக்கும் எங்கள் நன்றி கலந்த வணக்கத்தை எங்கள் முழு ட்ரஸ்ட் மூலமாக தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். குஜராத் மாநிலத்தில் அக்கசர்வ ஏரியாவில் உள்ள மோதி நகரில் கடந்த 24 வருடமாக அம்மனின் கோயில் அமைந்துள்ளது. 24 வருடமாக பக்த கோடிகள் அனைவரும் பல வகையில் பயன்பெற்று வருகிறார்கள். இந்த கோயிலுடைய மெயின் அம்சம் என்னவென்றால், ஏழை எளியவர்களுக்கு உதவுவது. மெயினாக அன்னதானம் என்பது சிறப்பான ஒரு கொள்கையாக இந்த கோயிலில் உள்ளது. இந்த கோயிலில் வருடாந்தோறும் கிட்டத்தட்ட 7-8 நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. அதில் மெயினாக புது வருடம், சித்ரா பௌர்ணமி, காவடி திருவிழா. அதே மாதிரி இந்த வருடம், இந்த மாதம் மே மாதம் 14/5/2014 அன்று சித்ரா பௌர்ணமி வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. சித்ரா பௌர்ணமியின் மெயின் நோக்கம் அன்னதானம் வழங்குவது. பூஜைகள் செய்து கிட்டத்தட்ட 5,000-6,000 மக்கள் வருடாந்தோறும் இந்த திருநாளில் இந்த நிகழ்ச்சியில் பல அன்பர்கள் தங்களால் இயன்ற உதவிகளை செய்து வருகிறார். அதே மாதிரி எங்களுடைய வேண்டுகோள் என்னவென்றால், ட்ரஸ்ட்களின் சார்பாக பக்த கோடிகள் அனைவரும் தங்களால் இயன்ற அளவுக்கு இந்த கோயிலுக்காக அன்னதானம் செய்வதற்கோ, ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதற்காகவோ, பொருளாகவோ அல்லது பணமாகவோ அல்லது தானியமாகவோ இல்லை மற்ற எந்த பொருளாகவோ கொடுத்து உதவ முன்வர வேண்டும். இந்த கோயிலின் ஒரு நல்லதொரு வாய்ப்பு என்னவென்றால், இந்த கோயிலுக்கு 80G சலுகை உள்ளது. இந்த கோயிலில் இந்த கோயிலுக்கு டொனேஷன் வழங்க விரும்புபவர்கள் எவ்வளவு கொடுத்தாலும் அதற்கு 80G வருமான சட்டத்திட்டத்தின் கீழ் உங்களுக்கு ஒரு கணிசமான மோதி நகர் குமாரியம்மன் பக்தர்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அதெல்லாம் அடித்து கொண்டு வருகின்றால், நம்பிக்கையுடன் பகவானை வணங்குவதால் அநேகமான சௌரியங்களும் கிடைக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அதுபோக இந்த கோயில் சிறப்பு என்னவென்றால், அரச மடத்தின் கூடிய வேப்பமரமும் சேர்ந்து இருக்கிறது. அது பிரதட்சிணை வந்தால் கோடி புண்ணியமும் கிடைக்கும். அந்த உடைய பலன் சிறப்பு இன்னொன்று என்னென்றால், அரச மடத்தின் கூடிய வேப்பமரத்தின் கீழ் நாகர் இருக்கிறார். நாகதோஷம் உள்ளவர்கள்லாம் வந்து இங்கே நாகருக்கு பால் ஊர்த்தி பிரதட்சிணை பண்ணி வந்தால் நாகதோஷம் தீரும் என்பது நம்பிக்கை. அதுபோக இந்த கோயிலுடன் பால விநாயகர், பாலமுருகன், துர்க்கை அம்மாள், நவக்கர தேவர்கள் காத்தவராயன், அதாவது மாரியம்மனுடைய காவல் தெய்வம் காத்தவராயன், கொடிமரம் சேர்ந்து கொடிமரம்